Hi friends, in this video, we will see the battery connector how to remove and replace it. We will use the battery connector to blower and remove it. We will fix it soldering iron, micro soldering iron. Fix so, we will see how to do it. First, nearby components will save. So, copper tape will use. If you have a shield, you can use a copper tip. 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 You can use a copper. So, now we remove the blower and remove it. That's why we have a flex on the side. So, this side is a leg. The SMD type leg. So, this is the insert type model mobile. Now, we add the blower. 330 degree Celsius heat and the chicken. You can 350 go to a chicken. So 330 heat of chicken. Air on the 3 level chicken. So pay heat panala. Okay, tell a 3 level. I'm going to cut the other side level chicken. Front and back வந்து இதுல ஹீட் பண்ணனும் அதாவது right side உம் left side உம் நல்லா ஹீட் பண்ணனும் ஏன்னா right side பாத்தீங்கன்னா leg இருக்கும் சப்போர்ட்டுக்கு left side பாத்தீங்கன்னா connection pins இருக்கும் positive negative அந்த pins எல்லாம் இருக்கும் So, now we remove the connector. The connector is not damaged. So, now we have to remove the desoldering. And the pad is removed from the lead. Okay. Desoldering wick வச்சி நம்ம அந்த excess அந்த lead எல்லாம் வந்து கொஞ்சம் flat ஆகிட்டோம் IP spray பண்ணிக்கங்க so the clean பண்ணிக்கலாம் so இப்போ நம்ம இத போர்ல இருந்து remove பண்ணிக்கலாம் so நான் இப்போ அந்த heat sink tape வந்து remove பண்ணிட்டேன் உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கனெக்டர் வந்து வச்சிருக்கோம் சோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய நியூ கனெக்டர் வந்து இருக்கு இந்த கனெக்டரோட இந்த பின்ஸ் இருக்கு இல்லையா பாசிட்டிவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் பின்ஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த பின்ஸும் இந்த சப்போர்ட் பின்ஸ் லெக்கே வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணனும் ஸ்க்ராட்ச் பண்ணிச்சோம் ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படினா தான் இது போய் ஈஸியா வந்து ஃபிக்ஸ் ஆகும் சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா உங்ககிட்ட ஃபைல் இருந்தாலும் ஓகே தான் ஃபைல் இருந்தா ஃபைல் எடுத்துக்கங்க இல்ல என்கிட்ட பிளேட் இருக்குனா பிளேட வச்சு நீங்க ஸ்க்ராட்ச் பண்ணிக்க இப்ப ஜென்டலா வந்து எல்லா பின்னையும் இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணுங்க ஓகே இப்போ எல்லா பின்ஸையும் வந்து இது போல் ஃபைல் வச்சு கொஞ்சமாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா லெட் வந்து ஈஸியாக போய் அதில் ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சம் லெட் வந்து அப்ளை பண்ணணும் அதுக்காக ஃப்ளக்ஸை நான் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்
so konjam vandu flux apply panikina so konjama flux apply panikina soldering iron la konjam vandu lead eduthukuren first vandha andha support la vechitan adhavadhu andha leg solluvom illaya adhula vechitan அடுத்ததா மூணு பில்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சுக்கலாம் லைட்டாக வச்சுக்கணும் ரொம்ப கேதாக இல்லை லைட்டாக வச்சாவே நல்லா அது வந்து பிடிச்சிக்கும் ஸோ மூணு பில்லையும் நம்ம வச்சுட்டோம் ஸோ திரும்ப காட்டுறோம் உங்களுக்கு ஸோ அதே போல் மூணு பில்ஸ்லேயும் வந்து நல்லா சால்ட்ரிங் வச்சுக்கோங்க அதே போல் நம்ம போர்ட்லேயும் வந்து ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே போர்ட்லேயும் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் லெட்டை வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டு அதில் லைட்டாக வந்து டச் அப் மாதிரி ஸோ லெட்டு எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா டீசால்டிங் லிக்விட் வச்சு அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ நம்ம ஐபிஐ போட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ இப்போ கனெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கனெக்டரில் ஆல்ரெடி வந்து நம்ம சால்டிங் லெட்டு வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ நான் ட்விசர் வச்சு வைக்கிறேன் ஸோ நீங்கள் கையால் வச்சாலும் ஓகே தான் ஸோ இன்னும் ரெண்டில் கொஞ்சம் லெட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ கொஞ்சம் லெட்டு எடுத்துக்கினேன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க பார்த்துக்கணு ஏதாவது ஒரு எண்டில் சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க லைட்டாக வச்சாவே போதும் ஈஸியாக வந்து பிடிச்சிக்கும் இதே போல் இன்னும் கொஞ்சம் லெட்டு எடுத்துக்கிறேன் ஸோ கடைசி பின்னே வச்சுட்டேன் ஃபைனலாக வந்து சென்டர் பில்லில் ஆக்கி போகிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லெக்கில் வந்து வைக்க போகிறோம் ஸோ லெக்கில் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும் மேலே வந்து டச் ஆகக்கூடாது டச் ஆச்சு அப்படின்னா கனெக்டர் வந்து ஷார்ட் ஆகும் ஸோ கிரவுண்ட் லெவல்லையும் வைக்கணும் ஓகே அவ்வளோதான் வந்து ஒர்க்கு ஸோ இப்போ நான் ட்விசரால் எடுத்து பார்க்குறேன் ஸோ ஆட்டி பார்க்குற பாருங்க இதை வச்சு தான் நவுத்துறேன் ஸோ இதில் இன்சர்ட் பண்ணி தான் இப்போ இந்த போர்டே வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கேன் தூக்கிட்டு இருக்கேன் ஆனால் எதுவுமே ஆகாது ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சால்ட்ரிங் எல்லாம் நான் சொல்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடில் மூணு பின்னில் வந்து வச்சுருங்க இந்த மூணு பின்லேயும் வந்து சால்ட்ரிங் வச்சுருங்க அதுக்கடுத்து தான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த லெக்கில் வச்சுட்டு லைட்டாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக போய் அது ஃபிட் ஆகிடும் ஃபிட்டிங் வந்து சைட்லேயும் வந்து கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இதை சுற்றி வந்து பெரிய பெரிய காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் ஃபிட் பண்ணிவிட்டு
முடிஞ்ச அளவுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஃபிட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பட் ஆனால் லெட்டு வச்சுருக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கனெக்டரில் வந்து கொஞ்சம் ஃபைல் வச்சு ஸ்க்ராச் பண்ணிவிட்டு, அதாவது கொஞ்சம் சுரண்டிட்டு, அதில் கொஞ்சம் மூணு கனெக்டர்லேயும் லெட்டு வைக்கணும். அப்புறம் அந்த லெக்லேயும் வந்து லெட்டு வைக்கணும். அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு ஏதாவது ஒரு லெக்கோ இல்லை ரெண்டு லெக்கோ வந்து சாண்ட்ரிங் பண்ணால் மட்டும் போதும், மீதியை வந்து நம்ம ப்ளோயர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளோயரில் வந்து நான் ஒரு 350 டிகிரி வச்சுக்கிறேன். 350 டிகிரி வச்சுட்டு, ஸோ இப்போ ப்ளோயர் எடுத்துக்கிட்டு அது மேலே ஹீட் பண்ணுறேன். ஸோ தெரியல, ஓகே. இப்போ லைட்டாக வந்து அந்த கனெக்டரை உருகிற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் பண்ணால் எதுவுமே ஆகாது. ஸோ சைடில் இங்கே லெட் வச்சு இல்லையா, இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் காட்டுங்க. அதே போல் பேக்கில் ஃப்ளக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அதுனா ஐபியை போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க, இல்லைனா கொஞ்சம் தேவையில்லாத இது போல் கொஞ்சம் மெல்ட் ஆகிற சவுண்டு வந்து கேட்கும். ஓகே போதும். உடனே வந்து ட்விசரை வச்சு நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ ப்ளோயர் ஆஃப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே இப்போ ப்ளோயர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், போர்டே வந்து ஆடும். நான் கையால் கூட இப்போ ஆட்டி கட்டுறேன். நான் இதாலே பிடிச்சி இப்படி போர்டை தூக்குறேன். தெரியுதுங்களா, இந்த கனெக்டரை மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். போர்டே வந்து நான் தூக்கி, ஸோ போட்டாலுமே வந்து எதுவுமே ஆகாது. அந்த அளவுக்கு கனெக்டர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தடில் வந்து ஒரு பேட்ரி கனெக்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதை இப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மல்டிமீட்டரில் பசர் மோட் செட் பண்ணிட்டேன். பசர் மோட் செட் பண்ணிவிட்டு எந்த ப்ரோப் பண்ணால் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு மூணு பின்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று நெகட்டிவாக இருக்கும், இன்னொன்று வந்து பேட்டரி இண்டிகேஷனுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து கனெக்ஷன் வந்து பேக் சைடில் தோருக்கு இல்லையா, மூணு பின்னு இதுக்கு வந்து கனெக்ஷன் இங்கே வரும். இதே போல் நடுவில் இருக்கிறதுக்கு பேக் சைடில் வரும், இங்கே இருக்கிறதுக்கு பேக் சைடில் வரும். அதாவது கனெக்ஷன் வந்து இது இன்புட், இங்கே வந்து பேட்டரி கனெக்ட் ஆகும். ஸோ அதே போல் இங்கே கனெக்ஷன் இங்கே வரும். அதாவது நம்ம சார்ஜர் லைன் கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது இந்த இடத்துக்கு வந்து அங்கேருந்து நம்ம பேட்டரிக்கு வந்து இங்கே வரும். அதே போல் தான் இந்த பின்னும், அதே போல் தான் இந்த நெகட்டிவ் பின்னும். ஸோ இப்போ நம்ம சால்ட்ரிங் கரெக்டாக வச்சுருக்கோமா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு இது போல் ஒவ்வொரு பின்னாக நம்ம செக் பண்ணணும். ஸோ எந்த பின் வேணால் இப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வைக்கிறேன், பஸர் வருது. அப்போ மூணு பின்னுக்கும் சால்ட்ரிங் வந்து கரெக்டாக இருக்குது. சப்போஸ் இப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆகியிருந்தால் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது உள்ளே போய் லெட்டு கூட உள்ளே கம்பைன் ஆகிருக்கலாம், அது மூலிமா ஷார்ட் சர்க்கியூட் கூட ஏற்பட்டுருக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஸோ இப்போ நான் ஒரு பின் பாசிட்டிவ் பின்ல வந்து வச்சுருக்கேன். ஸோ இது பாசிட்டிவ் பின் தானே அப்படி வந்து கன்ஃபார்ம். ஓகே பாசிட்டிவ் பின் தான். இப்போ பாசிட்டிவ் பின்ல நான் வச்சுட்டு, ஸோ இப்போ அடுத்த பின்ல வைக்கிறேன், பஸர் வரக்கூடாது. ஓகேவா, வேல்யூஸ் மட்டும்தான் வரும். இங்கே வைக்கிறேன் பஸர் வரக்கூடாது. அதே போல் நெகட்டிவில் வைக்கிறேன், அதாவது சாரி சென்டர் பர்சன்டேஜில் வைக்கிறேன். பேட்டரி இண்டிகேஷனில் பஸ்ஸர் வரணும், சேம் பின்ல வச்சா வரணும், ஆப்போசிட் பின்ல வச்சா வரக்கூடாது. வரல. ஓகே நல்லாயிருக்கு. கடைசியாக கிரவுண்டில் வைக்கிறேன், சேம் பின்ல வைக்கிறேன், பஸ்ஸர் வருது, பக்கத்தில் வைக்கிறேன் வரக்கூடாது, பக்கத்தில் வைக்கிறேன் வரக்கூடாது. ஸோ இது போல் தான் வந்து நம்ம பேட்டரி கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். தேங்க்யூ.